வணக்கம் இனியவை இன்று நிகழ்ச்சியில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர என்ற தலைப்பில் சிந்திக்கலாம் பிரிகிறார்கள் ஏன் பிரிகிறார்கள் சேர்ந்து வாழ இனி வாய்ப்பில்லை அந்த முடிவுக்கு அவசரப்பட்டு விடுகிறார்கள் பிரிவதற்கு காரணம் இருக்கிறது அதை நம்ம வந்து மறுக்க முடியாது ஆனால் இது எல்லாருக்குமே அந்த காரணம் இருக்குது ஆனால் அதை தாண்டி நாம் என்ன பண்ணுறோம்னா அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கோம் ஏன் பிரிகிற சூழ்நிலை ஏற்படுதுன்னா நாம் இந்த முடிவெடுத்தது அவசரப்பட்டு எடுத்த முடிவு குணங்களை அவர்களுடைய குணாதிசயங்களை பழக்கங்களை உணர்வுகளை நாம் ஆராயாமல் ஜாதக அடிப்படையில் நம்ம சேர்ந்துட்டதுனால குணம் மேட்ச்சாகாமல் போயிடுது ஜாதக மேட்ச் ஆகுதோ இல்லையோ குணம் மேட்ச் ஆகல அப்போது ஒரு திருமண வாழ்வுன்னு வந்தவுடனே வேறொரு இடத்துல வளர்ந்த பொண்ணு ஒரே நாளில் ஒரு புது இடத்துல வந்து அடாப்ட் ஆகிட முடியாது அதுக்கு தொண்ணூறு நாள் கண்டிப்பாக ஆகும் ஆனால் அதுக்கிடையில் குடும்பத்தார் நடுவில் புகுந்து சின்ன சின்ன சண்டையிலலாம் தலையை விட்டு அதையெல்லாம் காதில் வாங்கி பெருசாக்கி அதை பிரிவதற்கான சூழ்நிலையை க்ரியேட் ஆக்கிடுறாங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு நூறுரூவா கொடுத்து சினிமா பார்க்க தேட்டருக்கு போனோம்னா அந்த படம் நல்லாவே இல்லை ஆனால் இடையில எந்திரிக்காமல் இன்ட்ரோவில் கூட வந்திருக்கலாம் ஆனால் கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வரோம் அந்த பொறுமை இந்த மேரேஜ் லைஃப்பில் இல்லை எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது இயல்பாக ஆகிடும் ஆனால் நம்மளோட உணர்ச்சியில் ஷார்ட் டெம்பரில் அவசரத்தில் படபடப்பில் நிதானம் இல்லாமல் வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதையே திரும்ப திரும்ப பேசி விரிசல்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பை உருவாக்கிக்கிறோம் அப்போது சேர்ந்து வாழணுன்னு எடுத்த முடிவு இப்போ திடீர்னு பிரிந்து வாழணும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க மறுபடியும் அஞ்சு கல்யாணம் பண்ணாலும் இதே நிலமை தான் அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் பிரிஞ்சிட்டிங்களா வாங்க நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் பிரிந்தவர்கள்கிட்ட இருக்கிற ஈகோவை பிரித்து அதை வெளியே எடுத்து அவங்களுக்கு சில உண்மைகளை புரிய வச்சு அந்த கவுன்சிலிங் கொடுத்தோம்னா மீண்டும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்போது ஒரு பெண் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு நமக்காக கணவன் என்கிற முறையில் ஏற்றுக்கொண்டு தன் சுய ஆசைகளையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு நம் பெற்றோரை தன் பெற்றோராக கருதி கொண்டு நம் கௌரவத்தை தன் கௌரவமாக அதை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு பொறுப்போடு வரக்கூடிய பெண்ணை நாம் மதித்து அந்த உணர்வை மதிப்பளிக்கிற பொழுது நிச்சயமாக அவர்கள் பெரிய வாய்ப்பே இல்லை அவள் கர்ப்பம் தரித்து அந்த குழந்தை பேர் அடைந்து அந்த குழந்தை டெலிவரி ஆகும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு மரண வாய்க்காலை தாண்டி வர்ற மாதிரி அது நமக்காக நம் பாரம்பரியத்துக்கான பெருமையான நம் குழந்தையை சுமக்கிற அந்த தியாகத்தை எல்லாம் உணர்ந்து மதிக்கிற பொழுது யார் ஒருவரும் அந்த பிரியணுங்கிற எண்ணமே வராது ஒரு உயிரை புரிந்து கொள்ளக்கூடிய மதிப்பு அளிக்கக்கூடிய அந்த உணர்வு நம்மளுடைய வளர்ப்பு சரியாக இருந்ததுன்னா இந்த பிரிவு ஏற்படாது இது வந்து விதிப்பணி நடக்குதா அது இந்த வில்லங்கத்துக்கு யார் காரணம் யார் மேலே பழி போடலாம் அப்படின்னு ஆராய்ஞ்சிட்டு இருந்தோம்னா பிரிந்தது மேலும் மேலும் நம்ம அதிகமாக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் ஜாதகத்தினால்தான் இது நடந்தது கிரகத்தினால்தான் நடந்தது அப்படின்னு பழி போட்டுக்காம எந்த ஒரு திருமண விஷயத்திலையும் முன்னாடியே நீங்கள் நிதானமாக தீர்மானிச்சிருக்கணும் ஒரு திருமண வாழ்வு என்பது பின்னாடி பிரியற மாதிரி இருக்கும் இவங்க வாழ முடியாது சரியாக வராதுங்கிறத ஆரம்பத்திலே உங்களுக்கு இறைவன் காட்டி கொடுப்பார் இது வேண்டாம் சரி வராதுங்கிறத சூட்சமாக சொல்லுவார் ஆனால் அதை மீறி கவனிக்காமல் நம்ம கண்முடித்தனமாக அவசரப்பட்டுடுவோம் இப்போ திருமணங்கிறது அவசர அவசரமாக நடக்கிறது தான் பிரச்சனை ஒரு இடம் போய் பார்க்குறீங்கன்னா அடுத்த இடம் பார்க்குறீங்கன்னா நாலு இடம் பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு எது சூட் ஆகும்னு கொஞ்சம் கவனிச்சிருக்கணும் அவசர அவசரமாக பண்ணுற போது நம்முடைய மனம் வந்து தவறான வழிகாட்டும்போது அந்த இடத்துல நம்ம போய் சிக்கிக்கிறோம் எல்லாேருக்கும் மேரேஜ் நடக்குது எல்லாரும் வாழ்கிறாங்க கொஞ்சம் பேர் பிரிஞ்சிடுறாங்க ஆனால் சில பேர் ஏழு முறை பிரிகிறாங்க எட்டாவது முறையும் ட்ரை பண்ணுறாங்க சேர்ந்துடலான்னு ஆனால் எட்டாவது முறையும் பிரிஞ்சிடுவாங்க ஏன்னா பிரிவது என்பது வாழ தெரியாததுனால பிரியறாங்க அவசர புத்தினால பிரியறாங்க படபடப்புனால பிரியறாங்க நிதானம் இல்லைனாலே பிரிகிறாங்க குழப்பமான முடிவெடுக்கிறதுனால பிரிஞ்சிடுறாங்க திருமணம் என்பது என்ன அப்படின்னா நம்முடைய அகங்காரத்தை அடித்து நொறுக்கிறதுக்காக கடவுளும் நம்ம சமூகமும் போட்ட பெரிய பிளான் திருமணம் பண்ணாத ஆளுங்க பாருங்கள் பணிவாக இருப்பாங்க திருமணம் பண்ணவங்க பாருங்கள் ரொம்ப ரஃப் அண்டப்பாக இருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அடங்கிடுவாங்க ஏன்னா அந்த பக்குவத்தை கொடுக்கறது திருமண வாழ்வு தான் திருமணம் மட்டும் இல்லைன்னா மனிதன் மிருகமாக இருந்திருக்கும் தான் மனிதன் வந்து கொஞ்சமாவது நாகரிகமாக கௌரவமாக நடமாட்றான் அதனால் பிரிஞ்சவங்க எப்படியாவது ஒன்று சேர்ந்துருங்க இல்லை எங்களை சேர்க்கவே முடியாது அந்த கடவுளாலே முடியாதுன்னா கூட எங்கிட்ட வாங்க நான் சேர்த்து வைக்கிறேன் ஏன்னா ஏதோ ஒரு புரிதல் இல்லை ஏதோ ஒரு அகங்காரம் ஏதோ ஒரு அறியாமை அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா புரிய வைக்க வேண்டியது புரிஞ்சோம்னா ஈஸியாக ஒன்று சேர்ந்துருவீங்க அப்புறம் அந்த கடவுளாலையும் பிரிக்க முடியாது அதனால் பிரிந்த எந்த தம்பதியும் நாடி வாங்க ஜோடியாக போங்க நன்றி வணக்கம்